வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தேவைக்கு அதிகமாக நீங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய பட்டியலில் விளையாட்டிற்கு அடுத்து இருப்பது தொலைக்காட்சியை பார்த்தல். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். தொலைக்காட்சியை பார்ப்பதால் நிறைய பயன்கள் இருக்கின்றன. அதனைப் போலவே ஏராளமான இழப்புகளும் தொல்லைகளும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, உலகத்து செய்திகள் உடனுக்குடனே தெரிவது தொலைக்காட்சியை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பயன். விளையாட்டிலும் படிப்பிலும் ஆர்வம் குறைவது தொலைக்காட்சியை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய இழப்பு. இதுபோல ஏராளமான பயன்களும் இழப்புகளும் தொல்லைகளும் இருக்கின்றன. அதைத்தான் இப்போ நீங்கள் பட்டியலாக போட போகிறீங்க. அதற்காக நீங்கள் 1, 2, 2 எண்ணி 2 குழுக்களாக பிரியணும். அதாவது 1 என்று சொன்னவர்களெல்லாம் 1வது குழுவாகவும், 2 என்று சொன்னவர்களெல்லாம் 2வது குழுவாகவும் பிரியணும். முதல் குழுவினர் தொலைக்காட்சியை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பயன்களை தொகுக்கணும். 2வது குழுவினர் தொலைக்காட்சியை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் இழப்புகளையும் தொகுக்கணும். முதல்ல முதல் குழுவினர் இங்கே வந்து தொலைக்காட்சியை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பயன்கள் யாவைங்கிற பட்டியலை வாசிக்கிறீங்களா? அறிவியல் கொடுத்த அருங்கொடையான தொலைக்காட்சியை பார்ப்பதால் உலகத்து செய்திகள் உடனுக்குடனே நமக்கு தெரியுது. பொது அறிவு வளருது. புதிய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியுது. வெவ்வேறு மொழி நிகழ்ச்சிகளை பார்ப்பதால் புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை பார்க்க வாய்ப்பு இருப்பதனால அது சிறந்த பொழுதுபோக்கு கருவியாகவும் இருக்குது. இரண்டாவது குழுவினர் தொலைக்காட்சியை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றிய தங்களுடைய அறிக்கையை இங்கே வாசிக்க வரணும். தொலைக்காட்சியை பார்ப்பதால் தேவையற்ற காட்சிகளும் செய்திகளும் நம்மை வந்தடைகின்றன. அதனால் நம்முடைய கவனம் சிதறுது. விளையாட்டிலையும் படிப்பிலையும் ஆர்வம் குறையுது. தொடர்ந்து தொலைக்காட்சி பார்ப்பதால் நேரம் வீணாகுது. அது கண்களுக்கும் நல்லதல்ல. நாம் நண்பர்களோடும் உறவினர்களோடும் குடும்பத்தினரோடும் செலவிடக்கூடிய நேரம் குறையுது. அவர்களோட பழகுவதற்கான வாய்ப்புகளும் குறையுது. கூடுதலாக நம்முடைய கற்பனை ஆற்றலும் குறையுது. அதனால் நம்முடைய படிப்பிற்கும் விளையாட்டிற்கும் இடையூறு இல்லாத வகையில் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி தொடர்களை விட படிப்பும் விளையாட்டும் அதிமுக்கியமானவை. மீண்டும் சொல்கிறேன், படிப்பிற்கும் விளையாட்டிற்கும் இடையூறு இல்லாத வகையில் தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், படிப்பிற்கும் விளையாட்டிற்கும் இடையூறு இல்லாத வகையில் தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும்.